வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு முன்னூற்றி முப்பது ஏக்கர் தான் இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு மேலே அதை வந்து விரிவாக்கம் பண்ண போகிறாங்க ஒரு விரிவாக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி இது ஒரு நல்ல விஷயந்தானே அதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க அதாவது விரிவாக்கம்ங்கிறது அவங்க மேலே அவசியமாக இருந்தால் அது தேவை தான் ஆனால் நீங்கள் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் சென்னை துறைமுகம் இருக்குது காமராஜ் துறைமுகம் இருக்குது ஏற்கனவே அந்த துறைமுகம் ஒரு ஐம்பது சதமான சக்தியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படியே ஃபுல் கெப்பாசிட்டியில் இயங்கலை இப்போ இதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் துறைமுகம் போது மூணாவதாக வந்து இவ்வளோ பெரிய துறைமுகம் அங்கே பக்கத்தில் எதுக்கு என்ன எதுக்காக விரிவுபடுத்த போகிறீங்க அப்போ அந்த விரிவாக்கம் பண்ணாக்கா முதல் விஷயம் இந்த ரெண்டு துறைமுகமும் படிப்படியாக மூடுவதுங்கிற நிலைமைக்கு போயிடும் இதனால் மக்களுக்கு பெரிய இழப்பு பொதுத்துறை நிறுவனத்தை காலாவதியாக்க முடியும் அரசாங்கத்துக்கு பெரிய இழப்புங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது அங்கே வந்து அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிற கடல் மீன் வளம் உயிரினங்கள் நிறைந்திருக்கிற அப்படிப்பட்ட பகுதியை முழுவதும் அழித்து நீங்கள் அதான் எதுக்கு இப்போ வந்து அங்கே வந்து விசாரிப்பு ஒரு துறைமுகம் எதுக்கு தான் கேள்வி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றி முப்பது ஏக்கரில் ஒரு ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நூற்றி பத்து ஏக்கரில் நீங்கள் வந்து விஸ்தரிக்க போகிறீங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஏற்கனவே பொதுமக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அரசு புறம்போக்கு நிலம் இப்போ அவங்கள பூரா அடித்து விரட்டி அடித்து நீங்கள் வந்து சாதாரண மக்கள் கையில் இருக்கிற நிலத்தை பிடிங்கி இப்போ நீங்கள் அதானி கையில் கொடுக்க போகிறீங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் டிட்கவுட் இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்து கொடுக்க போகிறீங்க அதுக்கு மேலே அந்த அந்த துறைமுக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை படித்தாலே அது எவ்வளோ வினோதமானதுன்னு தெரியுது அதாவது கடல்லையே வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு கடலை வந்து மண்ணை கொட்டி நிரப்பி நீங்கள் துறைமுகமாக மாற்றுறீங்க எங்கே செய்ய செய்ய போகிறீங்க இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் அங்கே இருக்குது அந்த பழவேற்கால இந்த இது தொடங்கி நினைக்கிட்டா பார்த்திங்கன்னா ஏராளமான மீன் வளங்கள் இருக்குது நண்டு இருக்குது இறால் வகைகள் இருக்குது உலகத்தில் அரிய மீன் வகைகள்லாம் அங்கே இருக்குங்கிறாங்க அப்படிப்பட்ட இயற்கை எல்லாம் அழித்து நீங்கள் ஏன் வந்து அங்கே வந்து துறைமுகத்தை தான் கேள்வி அப்படி ஒரு தேவை இருக்குன்னா பரவாயில்ல இந்தாண்ட ஒரு ஐம்பது நூறு ரெண்டு மிகப்பெரிய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை துறைமுகங்கள் இருக்கிறபோது நீங்கள் ஏன் அங்கே போய் தனியாக இருக்க அவ்வளோ பெரிய துறைமுகத்தை அதுவும் அரசாங்கமே ஏன் விட்டு கொடுக்கணும் ஏன் அமைச்சு கொடுக்கணும் என்ன தேவை இருக்குது இன்றைக்கி ஆகவே இவங்க அது மட்டும் இல்லை அந்த எட்டு வழி சாலை என்பது கூட அதோடு கொண்டு வந்து லிங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த எட்டு வழி சாலை இவங்க விடாப்பிடியாக கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த எட்டு வழி சாலை என்பது கூட அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தோடு அப்போது ஒட்டுமொத்தமான அரசாங்கத்தினுடைய நிர்வாக ஏற்பாடு அதானிக்கான அரசாங்கமாக மாறி போச்சா இது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்குதாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் நீங்கள் அதானிக்கு அதானிக்குன்னு சொல்லி சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் இதை வந்து வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கவே முடியாதா போ இல்லைங்க வளர்ச்சின்னு சொன்னால் வளர்ச்சின்னு எடுத்துக்கணும்னா அதாவது யாருடைய வளர்ச்சிக்கு அது பயன்பட போகுது அந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்களுடைய இதை அழிக்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் கொச கொற்றலை ஆறு மற்றதெல்லாம் வந்து அந்த பழவேற்காடு ஏரி மூலம் அதுதான் வந்து சென்னையினுடைய மிகப்பெரிய வடிகாலாக இருக்குது அப்போ அதை பூரா அடைச்சி நீங்கள் துறைமுகத்தை உருவாக்கிட்டீங்கன்னா சென்னை கா திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க முழுக்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட போகுது ஆகவே வளர்ச்சி வளர்ச்சிங்கிற ஒரு ஆசை வார்த்தையை சொல்லி விஷம் கொடுக்குற மாதிரி எதை வேணால் வளர்ச்சின்னு சொல்லிட்டால் போதும் அதாவது வளர்ச்சின்னுட்டால் உடனே எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான முடிவுக்கு அரசாங்கம் வருது நாங்கள் ஒன்றும் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்லை எங்களுடைய கேள்விக்கு நியாயமாக பதில் சொல்லுங்கள் ரெண்டு துறைமுகங்கள் இருக்கிற இடத்துல மூணாவது ஒரு துறைமுகத்தை அவசியப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த துறைமுக விரிவாக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை கூட நடத்த தான் போகிறோம் ஆனால் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் தான் இதுக்கு வந்து தொடர்ந்து முற்றுக்கட்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கூட முன்வைக்கிறாங்க அதாவது பொதுமக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே இவங்க முறையாக வந்து கருத்து கேட்பு கூட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன ஸ்கீம் போடுறோம் என்ன திட்டங்கள் கொண்டு வரோம் என்பதை முழுவதும் வந்து அவங்க வந்து மக்களுக்கு விளக்கணும் இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை தாக்கல் அறிக்கைன்னு ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க அது இன்னும் முழுசாக தமிழில் கூட மொழிபெயர்த்து வரல நீங்கள் அங்கே இருக்கிற மீனவ மக்களுக்கு ஆங்கிலத்தில் அறிக்கை கொடுத்தா என்ன தெரியும் எனவே தான் அரசியல் கட்சிகள் மக்கள்கிட்ட சொல்கிறோம் மக்கள் இன்னைக்கு வந்து கிளர்ந்து தயாராக இருக்கிறாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே ஆகவே நீங்கள் வந்து டெல்லியில் விவசாயிகள் போராடுகிற வரைக்கும் கூட சட்டத்தை எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க எதிர்கட்சிகள் தான் தூண்டி போய் எதிர்கட்சிகளாக டெல்லியில் தூண்டி விடுறாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்துக்கிற பணியை நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான் நன்றி சார் நன்றிங்க வணக்கம்